ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபைவ் மினிட்ஸில் ஒரு கப் ரவை வச்சு எப்படி இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது தான்ங்க பார்க்க போகிறோம் வீட்டில் எல்லா டைமும் நம்மக்கிட்ட இட்லி மாவு இருக்காது இட்லி மாவு தீந்துருச்சுன்னா அவசரத்துக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு கப் ரவை இருந்தால் போதும் சிம்பிளாக எம்மையாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பர் பண்ணிடலாம் ஒரு கப் ரவா எடுத்துக்கலாம் இது ஒரு அகலமான பவுலில் போட்டுக்காங்க ஒன் பை டூ கப் தயிர் இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஒரு தட்டு பொட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் இது ஊறட்டும் டென் மினிட்ஸ் கழிச்சு நான் இதில் ஒரு டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணீர் விட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய தக்காளி பழம் அதையும் பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம் கேரட் கொஞ்சமாக நான் துருவி போட்டிருக்கேன் ஒரு முழு கேரட்டை துருவி போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாயை நம்ம கீனி போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் துருவிய கேரட் இது எல்லாத்தையுமே இந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் கருவேப்பிலை பெருங்காயம் போட்டு தாளித்து இந்த மாவிலே நம்ம சேர்த்துடலாம் இந்த கடுகு உளுத்தம்பருப்பு கலவையை இந்த மாவோட இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதோட நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவை ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் இந்த மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம கொண்டு வரணும் அதுக்கேற்றபடி நம்ம தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தேவையான அளவு பார்த்துட்டு ஊற்றிக்காங்க பதம் வந்து தோசை மாவு வர அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க இப்போ நம்மளுடைய பேட்டர் தயாராகிடுச்சி இதுதான் பதம் பார்த்துக்காங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தோசை ரொம்ப டேஸ்டியாக வரும் இப்போ நம்ம கடாய சூடு பண்ணிவிட்டு வானொலியில் தோசை போட்டு வார்த்து எடுத்துடலாம் நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஆயில் விட்டு நல்லா முருவலாக எடுக்கலாம் இந்த தோசையை இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எப்பவுமே இட்லி தோசைன்னு ஒரே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கேன் நம்ம குழந்தைங்களுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க இது பார்க்க மட்டும் கலர்ஃபுல்லாக இல்லை டேஸ்ட்டில் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி மாவு இல்லாதக்குள்ள இது நமக்கு ரொம்பவே கை கொடுக்கும் சூப்பராக ஒரு தேங்காய் சட்னிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப எம்மையாக இருக்குங்க என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிவிடுங்க என்னோடய அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்